வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோவோடு வந்திருக்கேங்க. ஆமாங்க, பொங்கல்னால் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் ஞாபகத்து வரும். குறிப்பாக ஞாபகத்து வர வேண்டிய விஷயம் ஜல்லிக்கட்டு. அது இல்லாமல் நம்ம பொங்கலே தொடங்காதுன்னு வச்சுக்கலாம். ஜல்லிக்கட்டு தமிழரோட பாரம்பரிய விளையாட்டில் ஒன்று. பொதுவாக ஜல்லிக்கட்டு சவுத் சைட் ஆஃப் தமிழ்நாட்டில் பரவலாக நடத்தப்படுற ஒரு விளையாட்டு போட்டி. இதே மாதிரி நார்த் சைட் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு விளையாட்டு போட்டி வந்து இருக்குது. இது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது, இப்படி ஒரு விளையாட்டு போட்டி வந்து இருக்கிறது. இது பரவலாக வந்து பார்த்திங்கன்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி இந்த டிஸ்ட்ரிக்டில் மேஜராக நடத்தப்படுற ஒரு விளையாட்டு போட்டி. இதுவும் காளைகளை உள்ளடக்கின ஒரு போட்டி தான். இந்த விளையாட்டு போட்டிக்கு எருதுகட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எருதுகட்டுனால் ஒரு மந்தம் இருக்குங்க. அந்த மந்தைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், என் பாயிண்ட் வந்து இருக்கும். அந்த மந்தையில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து என் பாயிண்ட்டுக்கு மாட்டை ஓட விடுவாங்க. ரெண்டு ரவுண்டு விடுவாங்க. அந்த ரெண்டு ரவுண்டில் எந்த மாடு ஃபஸ்ட்டு வருதோ அந்த மாடுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இதை பேஸ் பண்ணி மற்ற மாடுக்கும் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. இதுதான் எருதுகட்டு. பொதுவாக பொங்கல் வந்த உடனே மாட்டெல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க, அதுக்கான பயிற்சியெல்லாம் கொடுத்துடுவாங்க. பயிற்சி கொடுத்ததும் எல்லா ஊர்லேயும் வந்து எருதுகட்டு வந்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் அவங்களோட காளைகளை எடுத்துகிட்டு போய் கலந்துப்பாங்க. இந்த போட்டி வந்து காலையில் 7 மணிக்கு தொடங்குச்சுன்னா மதியம் 2 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு ஊரில் எருதுகட்டு நடக்குதுன்னா அந்த ஊரே திருவிழாவாக மாறிடுங்க. பக்கத்து பக்கத்து ஊர்லேருந்து ஆளுங்கள்லாம் வந்துடுவாங்க எருதுகட்டை பார்க்குறதுக்கு. வெளியூர்லேருந்து மாடுகள்லாம் வந்துடும் அந்த போட்டியில் பங்கேற்கிறதுக்காக. ஊரே வந்து ஒரு திருவிழாவாக மாறிடும். எல்லோரும் வெளியூர் போன எல்லோரும் அன்றைக்கி வந்து ஊருக்கு வந்துடுவாங்க. சொந்த மதத்தோடு வந்து அந்த எருதுகட்டில் இருந்து அதை பார்த்து எல்லோரும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எருதுகட்டுனால் மாடை ஓட விட்டு ப்ரைஸ் கொடுக்குறது அப்படின்னு நினச்சிடாதீங்க. மந்திக்குள்ளே ஆளுங்களும் நிற்பாங்க, சில நேரம் அடிப்படை செய்யும். ஏன்னா மாடு வர வேகத்துக்கு எதிர்த்தாப்பில் யார் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்காது அந்த டைமில். மோஸ்ட்லி இந்த கோணமந்தன் சொல்கிற இடத்துல தான் பயங்கரமாக இருக்கும். மாடு வெளியே வந்ததும் அது மந்தையை விட்டு வெளியே வந்த உடனே எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியாமல் அது அந்த இடத்துல ஒரு விளையாட்டு காட்டும் பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு தான் நிறைய கூட்டம் கூடும் அந்த இடத்துல. ஒரு ரிஸ்க்கான விளையாட்டு தான் இருந்தாலுமே அந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவரோ ஒரு த்ரில் அண்டு என்ஜாய்மெண்ட்டை வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பார்க்கலாம், சேஃபாக பாருங்கள், சேஃபாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு ஒரு ஜர்னி.